ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலில் நம்ம பேபிக்கான ஸ்கின் கேர் டிப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டுட்ருந்த பேபி பாத் பவுடர் தான் நான் வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பேபி பாத் பவுடர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ஸே வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக நேச்சுரலாக ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அண்ட் இந்த பாத் பவுடரை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பாத் பவுடரை மேக் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் கிராம் தால் தான். பச்சை பயிர் தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இந்த க்ரீன் கிராம் தால் நம்மளுடைய பேபி ஸ்கின்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேபிஸுடைய ஸ்கின்னை வந்து ரெஜுனேட் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா நரிஷிங்காக வச்சுருக்கும். இதில் வைட்டமின் ஏ அண்ட் சி அதிகமாக இருக்கிறதால பேபிஸுடைய ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் க்ளோவிங்காகவும் வச்சுருக்கும். ஸோ பேபி ஸ்கின்ஸில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு இந்த க்ரீன் கிராம் தால் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ரீன் கிராம் தாலை நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஸோ எக்கோடைய ஒயிட் எடுத்து நம்ம இந்த பச்சை பயிரோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 4 to 5 days வந்து நல்லா சன்லைட்டில் காய வச்சோன்னா நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்தோன்னா நல்லா ஃபைன் பவுடராக வந்துடும். ஸோ பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுறதால நல்லா ஃபைன் பவுடராக இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்ம இந்த க்ரீன் கிராம் தால ஸ்கின்க்கு யூஸ் பண்ணும்போது பேபிஸுடைய ஸ்கின் டோன் வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ நார்மலாகவே இந்த க்ரீன் கிராம் தால் நம்மளுடைய ஸ்கின்க்கு யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு க்ளோயிங்காக ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து க்ரீன் கிராம் தாலை ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு தான் நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து கிராம் தால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிராம் தால்லேருந்து நம்ம கிராம் ஃப்ளோரை கன்வெர்ட் பண்ணி பேபிஸ்க்கு யூஸ் பண்ணும்போது கலரை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி பேபிஸுடைய ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கும். ஸோ அதனால் இந்த கடலை மாவு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க பேபிஸ்க்கு. அண்ட் இந்த கிராம் தால் இருக்கக்கூடிய ஜிங்க் வந்து நம்மளுடைய ஸ்கின்னில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ பேபிஸுடைய ஸ்கின் வந்து எக்ஸ்டர்னலி ரொம்ப டேனாக இருந்துச்சுன்னா இந்த கடலைப்பருப்பு வந்து அந்த டேனிங்கை வந்துட்டு நல்லா ரிடியூஸ் பண்ணி ஸ்கின்னை பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த கடலைப்பருப்பை ஸ்கின்க்கு யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளாமேஷன், இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாத்தையும் நல்லா ரிடியூஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட், இந்த பாத் பவுடர்லேயே ரொம்ப தேவையான இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மண்ட்ஸ் தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆல்மண்ட்ஸை நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கும் போதும் சரி, எக்ஸ்டர்னலாக இது நம்மளுடைய ஸ்கின்க்கு அப்ளை பண்ணும்போதும் நம்மளுடைய ஸ்கின் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்மண்ட்ஸில் இருக்கக்கூடிய வைட்டமின் இ அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பேபி ஸ்கின்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், இம்ப்யூரிட்டிஸ், டர்ட்ஸ் எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணி பேபிஸுடைய ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் அப் பண்ணி கொடுக்கும். ஆல்மண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆயில் கண்டென்ட் வந்து இந்த ட்ரை ஸ்கின் இருக்கிற பேபிஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதில் இருக்கக்கூடிய ஆயில் கண்டென்ட் வந்து அந்த ட்ரை ஸ்கின் இருக்கிற பேபிஸ்க்கு வந்து நல்லா மாய்ச்சரைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாத் பவுடர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும். இந்த ஆல்மண்ட்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது பேபிஸுடைய ட்ரை ஸ்கின் வந்து நல்லா மாய்ச்சரைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ எல்லா ஸ்கின் டைப் உள்ள பேபிஸ்க்கும் வந்து இந்த பாத் பவுடரை வந்து நல்லா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேத் பவுடரில் நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய 3 இன்க்ரீடியன்ஸுமே பார்த்திங்கன்னா 100% நேச்சுரலான இன்க்ரீடியன்ட். ஸோ நம்ம இந்த பாத் பவுடரை வந்து பேபிஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஆல்மண்ட்ஸ் நம்மளுடைய பேபி ஸ்கின்க்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அண்ட் நம்மளுடைய பேபிஸுடைய ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கும். ஸோ நம்மளுடைய பேபிஸுடைய கலரை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாத் பவுடரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் 3 இன்க்ரீடியன்ஸுமே வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து ஈக்குவல் ரேஷியோவில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே நான் வந்து 100 grams வர மாதிரி மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்களுமே எவ்வளோ குவான்டிட்டி எடுத்தாலுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே நான் வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வந்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த பாத் பவுடரை நீங்கள் வந்து ரொம்ப குறைவான குவான்டிட்டியில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் கூட வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப அதிகமான குவான்டிட்டியாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து மில்லில் கொடுத்து அரைக்கிறது தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன்.
ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட்டாக கிரைண்ட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக வச்சுருக்கேன். ஸோ குறை குறைன்னு இருக்கக்கூடாது, பிகாஸ் பேபிஸுடைய ஸ்கின் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கோங்க. ஸோ எவ்வளோ சாஃப்டாக வந்து நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அரைச்சிக்கோங்க. ஸோ அப்படியும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் குறை குறைன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சளிச்சு கூட எடுத்துக்கலாம், ஃபில்டர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ நேச்சுரலாகவே பேபிஸுடைய ஸ்கின் பார்த்திங்கன்னா சாஃப்ட் அண்ட் சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஹார்ஷான கெமிக்கல்ஸ் எதுவும் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நேச்சுரலாக யூஸ் பண்ணும்போது பேபிஸுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் பேபிஸுடைய ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் க்ளோவிங்காகவும் வச்சுருக்கும். இந்த பாத் பவுடரை நம்ம எத்தனை மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதை வந்து ஒரு 3 to 6 months வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத் பவுடர் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடிய பாத் பவுடர் கிடையாது. தாராளமாக 6 months வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் வந்து வெளியவே ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில். இந்த பாத் பவுடரை பேபி ஸ்கின்க்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அண்ட் எதோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணால் பேபி ஸ்கின்க்கு வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அண்ட் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பாத் பவுடரோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் வந்து மில்க் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாத் பவுடரோட நீங்கள் ரோஸ் வாட்டரோ இல்லை மில்க்கோ நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பேபியுடைய ஸ்கின்ல நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ 5 to 10 minutes நீங்கள் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிக்க வச்சிங்கன்னா யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், கலர் இம்ப்ரூவ் ஆகுறது நீங்கள் வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. இந்த பாத் பவுடரை குழந்தைங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோடைய எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான பேபி பாத் பவுடரை நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.